ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா பாதிப்பு என்பது இந்தியாவில் கிட்டத்தட்ட 87,000 பேருக்கு மேலே இருக்கிறது. இந்த 87,000 பேருக்கு மேலே இருக்கிறதுல வந்து முதன்மை மாநிலம் வந்து கொரோனா அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலம் வந்து இந்தியாவில் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 27,000 பேருக்கு கொரோனா இருக்குது. இதில் வந்து 1,000 பேருக்கு மேலே வந்து அங்கே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. மகாராஷ்டிராவின் முக்கிய பகுதியான தாராவி, தாராவின்றது வந்து பலருக்கு தெரியும், அது வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய குடிசை பகுதிகள் நிறைந்த ஒரு மக்கள் ரொம்ப கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. 2.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 6 லிருந்து 10 லட்சம் பேர் வாழ்கிறார்கள். ஒரே ஒரு சின்ன அறையில் 10 பேர் கூட தங்கக்கூடிய நம்ம தமிழர்கள், தமிழ்நாடு அல்லாது வேறு மாநிலங்கள், அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியே அதிக தமிழர்கள் வாழக்கூடிய, ரொம்ப நெருக்கமாக வாழக்கூடிய ஒரு பகுதி வந்து தாராவி, மும்பை தாராவி. தாராவி வந்து ஒரு தொழில் நகரம், அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நகரமாக அந்த பகுதி பார்க்கப்படுகிறது. இந்த பகுதி வந்து ஏற்கனவே பல நோய்களுக்கு ஆட்பட்ட ஒரு பகுதி தான். கடந்த காலத்தில் வந்து காலரா, பிளேக், டைஃபாய்டு போன்ற பல நோய்களை வந்து இந்த தாராவி பகுதி எதிர்கொண்டிருக்கிறது, பல உயிரிழப்புகளை சந்தித்திருக்கிறது. அதனுடைய நீட்சியாக இன்றைக்கி கொரோனாவுடைய தொற்று மையமாக வந்து தாராவி மாறியிருக்குது. ஒவ்வொரு நாளும் மகாராஷ்டிராவின் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகிறதுல இந்த தாராவி பகுதியில் தான் அதிகம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50-60 பேர் தாராவி பகுதியில் அதிகப்படியான கொரோனா தொற்று பாசிட்டிவ் கேசஸ் வர்றது வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்குது. இதற்கான முக்கிய காரணம் என்னென்னா, மக்கள் ரொம்ப நெருக்கமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அரசு சொல்லியிருக்கிற சமூக விலகலை எந்த வகையிலும் கடைபிடிக்கவே முடியாது, அங்கே இருக்கிற மக்களாலும் கடைபிடிக்க முடியாது, அதை நெறிப்படுத்த அரசின் நிர்வாகத்தாலும் முடியாது, காவல்துறையினாலும் முடியாது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு நெருக்கமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த தாராவி பகுதியை பொறுத்தவரையில் அந்த மக்கள் வாழும் பகுதியில் அவங்கவுங்க தனித்தனியாக அமைச்சுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 265 கழிவறைகள் மட்டும்தானா. இதை தவிர்த்து பொது கழிவறைகள்னு ஒரு 110 இருக்குது. அதே போல் மகாராஷ்டிரா மாநகராட்சி சில கழிவறைகளை அங்கே கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு கழிவறையை 150-200 பேர் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இந்த தாராவி பகுதியில் இருந்துட்டுருக்குது. ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு முறை விசிட் பண்ணி இந்த தாராவி பகுதியில் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த பகுதியில் அதிகமான கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதாவது மகாராஷ்டிரா அரசுக்கு ஒரு அறிவுறுத்தல் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே இந்த கட்டுப்பாடுகளை வந்து சரிவர ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப கண்கலங்கிய நிலையிலும் ரொம்ப வருத்தமான சூழ்நிலையிலும் மனவேதனையோடு தான் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, ஒரு நாளைக்கு 50-60 பேருக்கு கொரோனா வருது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எப்படி அங்கே வந்து ரொம்ப சேஃபாக இருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு சிக்கல் இருந்துட்டு தான் இருக்குது. மகாராஷ்டிரா அரசை பொறுத்தவரையில் பிரதமர் மோடி கடந்த 5வது முறையாக பேசும்போது, அவர் உரையாற்றும் போது, பொது முடக்கம் மேலும் நீட்டிக்கப்படும், அந்த 4வது பொது முடக்கம் பல மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு போனார். ஆனால் நேற்றைக்கு மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே வந்து அறிவிச்சிட்டாரு, வர்ற மே 30ஆம் தேதி வரை அங்கே பொது முடக்கம் நீடிக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் வந்து இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா தான் கொரோனா பாதிப்பு அதிக உள்ள மாநிலமாக அங்கே வந்து இருந்துகிட்ருக்கு. 27,000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டும் இன்னும் அங்கே கட்டுப்படுத்துறதுக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டும் ஒன்றும் முடியலை, பல சிக்கல்கள் இருந்து கொண்டே தான் இருந்துகிட்ருக்குது. மும்பையை பொறுத்தவரையில் ஏற்கனவே மழைக்காலம்னா ரொம்ப அங்கே அந்த தாராவி பகுதி ரொம்ப சிக்கல்கள், ரொம்ப பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலம் அந்த மழைக்காலம் தான். அதே போல் வைரஸுக்கு எப்பவுமே மழைக்காலம்னா கொண்டாட்டம் தான். அந்த மக்கள் இப்பொழுது விழிப்புதுங்கி நிற்கிற நிலையில் தான் இருந்துகிட்ருக்காங்க. மழைக்காலத்தில் மகாராஷ்டிரா மாநகராட்சி நிர்வாகம் என்ன செய்ய போகிறது, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் என்ன செய்ய போகிறது, அதே போல் அங்கே இருக்கிற பகுதி மக்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் அரசு அப்படின்ற ஒரு நிலையில் தான் நின்று செய்வதறியாது திகைத்து கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து அவங்க மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. தாராவி பகுதியை கொரோனாவிலிருந்து காப்பாற்றி விட்டால் இந்தியாவையே காப்பாற்றி விடலாம் அப்படின்னு கூட பல நிபுணர்கள் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த பகுதியில் அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. கடந்த கால நிகழ்வுகள் நமக்கு வந்து வேறு சில நோய்கள்லாம் வந்தபோது அந்த பகுதி பெருமளவு பாதிக்கப்பட்ட பகுதி என்பதனால் அந்த பகுதியை காப்பாற்றுவது பெரிய சிக்கலில் இருக்குது. அந்த பகுதியை எப்படி மீட்டெடுக்கலாம் என்று மகாராஷ்டிரா நிர்வாகமும் தற்பொழுது மும்முரமாக பல ஆலோசனைகளை மேற்கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது.